Watch your favorite shows before TV. Subscribe now to get 50% cash back. இவ்வளவு வேற ஆளுங்களா அந்த ஏரியாவிலே இருக்க கூடாது. இவளால நம்ம வீட்டு பொம்பளைகளுக்கெல்லாம் கெட்ட பேர் தான். நான் என்ன தப்பு பண்ணனே எல்லாரும் என்ன இவ்வளவு அசிங்கமா பேசுறீங்க? என்ன பண்ணிட்டியா? நீ பண்ணதான் இந்த ஊரே பார்த்து சிரிக்குதே. இப்படி குடும்பம் இருக்கிற ஏரியால இருந்துகிட்டு தொழில் பண்றியே, உனக்கே அசிங்கமா இல்ல? ஏய், தப்பா பேசுறே, நாக்கு இழுத்து பிடிச்ச எடுத்துரு. வாய்க்கிலேயே பேசுறீங்களே, தப்பான தொழில் பண்றா பண்றான்னு நீங்க யாராச்சும் பாத்தீங்களா? சொல்லுங்க, எவனாச்சும் கண்ணால பார்த்தேன்னு என்கிட்ட சொல்லுங்க. கண்ட நாயோட பேச்ச கேட்டுக்கிட்டு கூட்டம் கூட்டமா கிளம்பி வந்துட்டீங்க செம்மறி ஆடு மாதிரி. நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி நான் ஒண்ணு தப்பான பொண்ணு இல்ல. சத்தியமா நான் தப்பான வாழ்க்கையை வாழல. நீ என்ன பெரிய யோகிய மாதிரி பேசுற? என்ன முறையான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்க? அக்கா, அக்கா ஒரு நிமிஷம். என்னக்கா அவளை காலி பண்ணாம அப்படியே விட்டுட்டு போறீங்க? அவளுக்கு நாளை காலை வரைக்கும் டைம் கொடுத்துருக்கோம். அவ நாளைக்கு காலி பண்ணலனா என்ன பண்ணுவீங்க? காலி பண்ணலனா அவளுக்கு இருக்கு. என்ன இருக்கு? நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களால ஒன்னும் பண்ண முடியாது. நம்ம இப்பவே உடனே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம். அவங்க வந்தா இவ ஆட்டோமேட்டிக்கா காலி பண்ணி தான ஆகணும். மகா, அவளை காலி பண்ண சொல்றதே இந்த மாதிரி நாலு பேருக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம தெருவை பார்த்து சந்து சிரிச்சிருவாங்க. அதுக்காக தான் வெளியே தெரிய வேணான்றோம். ஆமா, போலீஸ் எல்லாம் போனா நமக்கு தான் கெட்ட பேரு. அத முதல்ல சொல்லி பாப்போம். நம்மளால எவ்வளவு முடியுமோ முயற்சி பண்ணி பாப்போம். முடியாத பட்சத்துல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம். வாங்கடி போலாம். வாங்க போவோம். என்ன இது? ஒண்ணுமே வேலைக்காகாது போல. நாம பெருசா வெடிக்கும்னு பார்த்தா நமத்து போன பட்டாசு மாதிரி புஸ்ன்னு போயிடுச்சு. நாம தான் ஏதாவது பண்ணி இந்த பிரச்சனையை பெருசாக்கணும் போல. அதையும் பண்ணிடுவோம்.